ஓம்கம் கணபதியே நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். அதாவது கிரகங்களின் ஆதிபத்திய பலனிலே ரெண்டாவது பார்ட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நியூட்ரியேஷன் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதருடன். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கிரக ஆதிபத்திய பலன் ரெண்டாவது பார்ட். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் தலைமை பதவி கிட்டும் பூமி பலிதம் உண்டாகும், சகோதரர் உதவி கிட்டும் பிரபுத்தாக வாழ்வார், பகை வெல்லும் திறன் உண்டு. உச்சம் பெற்றிருந்தால் அனைத்து காரியங்களில் வெற்றி ஏற்படும், சண்டைக்காரர் மகிழ்ச்சி அடைவர், ஆஞ்சநேயர் மீது அளவில்லாத பக்தியும் விசுவாசமும் இருக்கும், நிர்வாகத் திறமையும் அடக்கியாலும் பராக்கிரமும் பெற்றிருப்பார். நட்பு பெற்றிருந்தால் ஆடம்பரமாக இருப்பார், நிதானமாக இருப்பார், சமாதான பிரியர், நுண்ணறிவுடையவர், அடிக்கடி காயங்கள் ஏற்படும். சம்பவ பிரியர் நீச்சம் பெற்றிருந்தால் துர்ச்செய்கை செயலில் ஈடுபடுதல் கட்டி ரணம் உடலில் தோன்றும், பகை பெற்றிருந்தால் அக்னி பயம் ரணபயம் இருக்கும், அடிக்கடி சிக்கல் தோன்றும், பித்தனோ இடம்பெறும், இனம் புரியாத குழப்பம் தோன்றும். அதாவது நீச்சம் உச்சம்னா அந்த நீச்ச டிகிரி உச்ச டிகிரியில் இருந்தால் தான் நீச்சம். ஒரு வீட்டில் வந்து அந்த கிரக நீசமாக இருக்குதுனா அது நீசம் கணக்கப்படக்கூடாது. அதுக்குன்னு கணிதம் மறைந்த பழம்பெரும் ஜோதிட மேதை ஜிஜி ராஜன் அவர் கணித புஸ்தகத்திலே நீச்சமாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி அதுக்கும் கணக்கு இருக்கிறது, கணிதம் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து உச்சத்தை உச்சமாகவும் எடுக்கக்கூடாது, நீச்சத்தை நீச்சமாகவும் எடுக்கக்கூடாது. அதாவது அந்த டிகிரியில் இருந்தால் தான் நீச்சம் அப்படின்னு எடுக்கணும். அதுக்காக நீங்கள் அதாவது வந்து ஜோதிட அன்பர்கள் அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. இது வந்து பொது பலன். புத பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் வாக்கு சாதனையும் உள்ளவர், வியாபார பிரியர், நியாயத்திற்காக வாதாடுவர், மாமனார் மாமியார் தாய் மாமன் போன்றவர்களால் சுகம் பெறுவர், விரோதம் கிடையாது, உறவினர்கள் பாராட்டு பெற்று அவர்கள் ஒன்றி வாழ்வர், கணிதத்தில் வல்லவர் ஆவார். உச்சம் பெற்றிருந்தால் பெருமாள் மீது பக்தி செலுத்துவர், தேவ உபாசனையில் கலந்து கொள்வர், சங்கீதம் சாஸ்திர ஞானம் பக்தி கல்வி போன்றவைகளில் அதிக ஈடுபாடு, அதனால் நற்பலன் அடைவர். நட்பு பெற்றிருந்தால் அனைவரிடத்திலும் சமத்துவமாக வாழ்வர், சமரச போக்கு இருக்கும், சாந்த சுரூபமாக இருப்பார். நீச்சம் பெற்றிருந்தால் போகிச்சை அதிகம் இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும், அல்லது புத்திரர்களால் போதுமான ஆதரவு இருக்காது, வாய்வு சரீர பீஜ ரோகம் இருக்கும். பகை பெற்றிருந்தால் உறவினர் விரோதம் இருக்கும், நெருங்கிய உறவினர்களெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு வெகு தூரத்தில் விலகி சென்று விடுவர். குரு பகவான் மறைமுக கலைநூலில் வல்லோன் வானவர் கர்ஷன் மந்திரியாகி நரசுரி கற்பக பொன்னாட்டின் கதிவினாய் நிர்தன சிவிக்க மண்ணிலீடு முகத்தை நல்கும் இறைவன் குருவியாளர் மலர்பாதம் போற்றி ஓட்டி குரு பகவானுக்கு நமஸ்காரங்கள். குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் பிராமணர் நியாயம் இருக்கும், குருபீடம் அமையும், அரசாங்க வருவாயில் ஜீவனம், உபதேசம், தேசிய பெறுதல், யோக புத்திர அமைப்பு, வைடூரியம் சேர்க்கை லாபம் போன்றவை கிட்டும். உச்சம் பெற்றிருந்தால் வாகனாதி திரைவி முனிவர், சாஸ்திர பீடம் பெறுவர், அஷ்டம சித்தி உண்டாகும், நவரத்ன லாபம் கிடைக்கும், சற்புத்திரர் அமையும், தீர்க்கமாக ஆலோசித்து செயல்படுவர். நட்பு பெற்றிருந்தால் சமத்துவமாக பழகி பல விஷயங்களை பற்றி அறிவர், எதிலும் நிதானமாக ஈடுபட்டு முழு வெற்றியை பெறுவர். நீச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார தட்டுப்பாடு அடிக்கடி ஏற்படும், தந்தைக்கும் தமையனுக்கும் உள்ள உறவு சோபிக்காது, தந்தை விட தனையன் உயர்வாக வர முடியாது, உடல் பலகீனமாக இருக்கும், மறதி இருக்கும், அனுஷ்டானம் ஆசாரம் இராது, அபகீர்த்தி உண்டு. பகை பெற்றிருந்தால் எதிலும் எதிர்ப்புகள் இருக்கும், வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு கொண்டுதான் முன்னேற்றம் அடைய வேண்டும், நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று வகை இருக்கும், பெரியோர்களின் பகை சர்வசாதாரணமாக ஏற்பட்டுவிடும். சுக்கர பகவானை பற்றி பேசுவோம். ஆட்சி பெற்றிருந்தால் வாகனம் கால்நடை பசுவிருத்தி உண்டு, ஆரோக்கியம் மிகவும், அனைத்து காரியங்களும் விக்னமின்றி எண்ணியது எண்ணிபடி சுபமாக முடியும், எதிலும் லாபமே. இமுகிந்தமனாலாபம் தைதானாம் பரம்குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கவும் பிரமாமேகம். உச்சம் பெற்றிருந்தால் வாகனாதி திரவியங்கள் அணிந்து மதனாலங்காரம் செய்து கொள்வர், தியாக மனப்பான்மை இருக்கும், நோய் அகலும், கடற்பிரயாணம் உண்டாகும், சகல சம்பந்தம் பெருகும், ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு, தீர்த்த யாத்திரை மிகவும், கலை எழுத்துத்துறையில் வல்லமை உண்டாகும், சம்போகம் மிகவும், தரமான களத்திரம் அமையும். நட்பு பெற்றிருந்தால் வாகன யோகம் வாகன லாபம் மிகவும், லட்சுமி கடாசம் ஏற்படும், பெரியிடத்து பெண்மணிகளுடன் சிநேகம் ஏற்படும். நீசம் பெற்றிருந்தால் வாகன பயம் வாகன பீடை ஏற்படும், வெளியிடத்து பெண்மணிகளிடம் நேசம் ஏற்படும், கண் சம்பந்தமான பிணி தோன்றும், சீதள நோய் இடம்பெறும், களத்திறது கனவி அல்லது மணவன் பகை விரோதம் உண்டாகும், அல்லது பிரிந்து வாழ நேரும், அல்லது இல்லத்தில் துறவரம் காண நேரும். பகை பெற்றிருந்தால் அனைத்திலும் பயம் பீதி பிரமிப்பு ஏற்படும், எடுத்த காரங்களில் எல்லாம் நஷ்டம் உண்டாகும், பகைவர்களின் பகை மேலோங்கும். சனி பகவான் ஓம் காகத்துவ ஜாயத் மங்கே கட்கஸ்தாய் தீமி தன்னோமந்த பிரஜோதயர் ஆட்சி பெற்றிருந்தால் உல்லாச வாழ்க்கையவையும்
எங்கும் எதிலும் அலட்சிய மனப்பான்மை தோன்றும் அனைத்து விவகாரங்களில் அழைப்பின்றி தலையிடுவர். சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தால், உச்சம் பெற்றிருந்தால் அசாத்திய துணிவும் தைரியம் இருக்கும், தீர்காயில் மிகவும் இரும்பு எந்திரத்துறையில் ஆர்வம் ஈடுபாடும் இருக்கும், காரிய சாதனை இடம் பெறும், நட்பு பெற்றிருந்தால் நிதானமான போக்கிற்கும் வலிமையான வாக்குப்பளிதமும் செயலில் உறுதிப்பாடும் இருக்கும், நம்பிக்கை உகந்தராவார். நீச்சம் பெற்றிருந்தால் பெரியோர்களை அவமதிப்பர், சாஸ்திர சம்பிரதாயங்களை வசிப்படுத்த மாட்டார், ஸ்திரீ சம்பவத்தில் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும், கீழ்த்தரமான எண்ணங்களும் மற்றகமானவரும் தொடர்பும் இருக்கும், உறக்கமும் சோம்பலும் பிறவி குணமாக அமையும், உடல் அங்கத்தில் அல்லது உடல் நடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கும், பகை பெற்றிருந்தால் ராஜாயம் அரசாங்க நிந்தனை சித்தப்பிரமை சிறு விபத்துக்கு ஆளாவது வாகன பிராப்தி இல்லாமை அல்லது பிரயாணத்தில் அடைச்சல் தண்டனைக்கு கட்டுப்படுத்தல் போன்ற அசுப பலன்கள் நடைபெறும். ராகு பகவான் வந்து ஆட்சி பெற்றிருந்தால் மேஷம் ரிஷபம் கடம் கன்னி மகரத்தை குறிக்கும், தேவாலய தரிசனம் தீர்த்த யாத்திரை செய்தல் ஐஸ்வர்ய விருத்தி சாஸ்திர பயிற்சி மேன்மை பெரும் பாண்டித்யம் போன்ற சுப பலன்கள் நடைபெறும். உச்சம் பெற்றிருந்தால் மனோதைரியம் அதிகரிக்கும், விவசாயத்தினால் மேன்மை ஏற்படும், பிதிருவம்சம் சுகப்படும், பிரபல யோகங்கள் கிட்டும், நினைத்தது நிறைவேறும், யோகமிகு வாகனம் யோகம் அல்லது பிரயாண நன்மை ஏற்படும், நட்பு பெற்றிருந்தால் பெரியோரை மதித்து வணங்குவர், அயலிடவாசமிகும் ஜபதப தியானம் ஏற்படும், நீதி மார்க்கம் அறிந்தவர், சதா சிந்தனையில் ஈடுபாடு இருந்தால் நீச்சம் பெற்றிருந்தால் கீர்த்தி கௌரவ குறைவும் ஏற்படும், குடும்ப வாழ்க்கையில் வெறுப்பு தோன்றும், சீதல வியாதி இருக்கும், தர்க்கவாதம் செய்வர், ஆயுதங்களில் கண்டம் விபத்து ஏற்படும், பித்த சம்பந்தமான நோயும் இடம்பெறும், பகை பெற்றிருந்தால் விஷபயம் உண்டு, தகாத செயலில் ஈடுபடும் ஈடுபாடு ஏற்படும், கூடாத நாட்களில் கூடுவர், பல பேர்களுடைய பகையும் வெறுப்பும் உண்டாகும். கேது பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் குரு பகவான் அல்லது சுக்கிரன் கூடியிருந்த இருதலை குறிக்கும், மோட்சமடைய வாய்ப்பு உண்டாகும், வைராக்கியசாலி புராண இதிகாசம் அறிந்தவர், ஞானமார்த்திகளில் ஈடுபாடு கொண்டவர், உச்சம் பெற்றிருந்தால் தலைமை பீடம் பெறுதல், கௌரவ பதவி வசிப்பது, தேசிய யாத்திரை செய்வது, தற்பெருமை கொள்வது, ஞான சிகாமணியாக இருப்பது போன்ற பணிகளை அனுபவிப்பர். நட்பு பெற்றிருந்தால் நிதானம் கடைபிடிப்பவர், நேர்வழியில் செல்வர், பிறர் தயவை நாடு ஜீவனம் செய்வர், சமாதான பிரியர், சற்று முன்கோபம் உள்ளவர், போதை வஸ்துகளை விரும்பி ஏற்பர், மாமிச பட்சினி பாவ செயலில் ஈடுபாடு கொள்வர், நீச்சம் பெற்றிருந்தால் ராகுக்கு சொன்ன நீச்ச பலன் கேதுவுக்கும் பொருந்தும், பகை பெற்றிருந்தால் கடன் அதிகரிக்கும், மேகநோய் பரவும், ராஜபயம் ஏற்படும், வயிற்றுவலி குன்மம் இடம்பெறும், தாய்ப்பாட்டன் வழியில் ஈனம் உண்டாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சந்திர பகவான் முழு சுபர், தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு முழு பாபி, சுக்கர பகவான் வளர்பிறையில் பிறந்திருந்தால் முக்கால் சுபர், தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு முக்கால் பாபி, புத பகவான் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு பாதி சுபர், தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு அரை சுபர், சூரிய பகவான் சனி பகவான் ராகு பகவான் வளர்பிறையில் பிறந்தவருக்கு முழு பாபி, தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு முழு சுபர், கேது பகவான் செவ்வாய் பகவான் வளர்பிறையில் பிறந்தால் முக்கால் பாபி, தேய்பிரையில் பிறந்தால் முக்கால் சுபர், புத பகவான் பாபியிடல் கூடியிருந்தால் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு அரை பாபி, தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு அரை சுபர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் உச்சமானால் பகலில் அவர் பிறந்திருந்தால் அவங்க அப்பா குடும்பம் அவங்க அப்பா வழி நல்லாயிருக்கும், பராக்கிரமம் உடையவர், தன சம்பத்து அவங்க அப்பாவே சம்பாரிச்சு வைப்பார். அதே மாதிரி வந்து இரவில் பிறந்து சந்திர பகவான் உச்சமானால் அரசாங்கத்தில் உத்தியோகம் பெறுவார், அது வந்து பொதுவான ஒரு கருத்து. அதே மாதிரி செவ்வாய் பகவான் உச்சமானால் பகவெல்லும் திறன் உண்டாகும், அனைத்திலும் வெற்றியை ஏற்படும். புத பகவான் உச்சமானால் கணிதத்தில் நிபுணராக இருப்பார், வியாபார பிரியர். குரு பகவான் உச்சமானால் நல்ல ஞானம் உண்டாகும், சற்புத்திர பாக்கியம் ஏற்படும். சுக்கர பகவான் அதாவது வந்து அவர் குழந்தையினால் அவர் வந்து நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். சுக்கர பகவான் உச்சமானால் அவருக்கு வந்து பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பொண்ணு கொடுப்பாங்க, திடீர்னு கொடுப்பாங்க, அவங்க வந்து மனைவினால் வந்து நிறைய சம்பாதிப்பார், தரமான மனைவி அமையும், சம்போகம் மிகவும், புத்திர பெயர் அதிகரிக்கும். சனி பகவான் உச்சமானால் நீடித்த ஆயில் பலம் விருத்தியாகும், பிடிவாதக்காரரும் அமைவர். ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சிதி சிவா ஜோதிடத்தினே தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம், குட் லக்.